பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யோவான் ஜான் இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்ன யோவான் அந்த விவரத்தை கொடுக்கலைனாலும் இங்கே எழுதுறாரு எப்படி போய் கழுதையை கூப்பிட்டு வந்தது ஏசு கிறிஸ்தவ் கழுதை மேலே உட்கார வைத்தது குருத்தோட பிடிச்சது ஓசன்னான்னு சொன்னது எல்லாமே ஓசன்னான்னு சொல்லி அவரை ஆராதித்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதம் நூற்றி பதினெட்டில் சொன்னது அவர் கழுதை மேலும் கழுதை மரியின் மேலும் ஏறி வருகிற ரட்சகராக வர்றதுன்னு சொல்லி சொன்னது சகரியா தீர்க்கதரிசி ஒன்பதாவது ஏற ஒன்பதாவது வசனத்துல ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது அவர் 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 மூலமாக ரட்சிப்பு உண்டாகும் பூமியின் கடையாந்திர முறை தெரியும் சொல்லி சொன்னது ஏசாய அறுபத்தி ரெண்டு பதினொன்றில் சொன்னது ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது இதை இந்த கழுதையை போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் சொன்ன மாற்றி இருபத்தி ஆறாவது ஏற்றில் முதல் ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டது எல்லாமே அவங்க எல்லாம் செஞ்சாங்க இந்த சீசர்கள் சேர்ந்தாங்க அது அதே போல் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகைக்கு இடம் ஆயத்தம் பண்ணுவது அவர் ஆலயத்தை இடிச்சு போடுங்க நான் மறுபடியும் மூணு நாளில் கெட்டுவேன்னு சொன்னது இது எல்லாமே என்ன அவர்கள் செய்தாங்க ஆனால் அவங்க செஞ்சவங்களுக்கு என்ன செய்யறோங்கிறது அப்ப தெரியல ஆனா இப்படி எழுதி இருக்குங்கிறத எப்போ அறிந்து கொண்டாங்க இயேசு மகிமை அடைந்த போதுதான் அறிந்து கொண்டார்கள் அது வரைக்கும் அவங்களுக்கு இது எதுவுமே தெரியல நீங்க லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்ன அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு ஸ்ரீஷர்கள் காரியங்கள் செஞ்சாங்க ஆனா என்ன தெரிஞ்சது இதை பற்றி ஏற்கனவே எழுதியிருந்ததுங்கிறது அவர்களுக்கு எப்போ வந்தது பின்னாடி தான் நினைவு கூர்ந்தார்கள் எப்போ இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த போது நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் நல்லா ஞாபகம் இருக்கும் யோவான் ஏழாவது யாரம் முப்பத்தி ஏழிலிருந்து எவன் ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன் யாவும் இருக்கான் கரெக்ட் அதில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்களேன் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை அப்ப என்ன அவர் மகிமை அடையும் கூட வேலை வரும்போதுதான் அது நடந்ததை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் யோவான் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ஓராறு வசனத்துல என்ன சொல்றாரு அவன் புறப்பட்டு போன பின்பு யாரு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லக்கூடியதா அப்ப என்ன இவர்களுக்கு எப்படி வந்தது பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் என்னென்ன சொல்லணுமோ பூரா உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது என்ன சொல்றாரு என் ஆபத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளவனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இப்ப இவங்களுக்கு அவங்க நினைவு கூறுறது அப்புறம்தான் வந்துச்சு முன்னாடியே படிச்சிருக்காங்க ஏசாய தீர்க்க தரிசனம் வாசிச்சிருக்கிறாங்க சகரியா தீர்க்க தரிசனம் வாசிச்சிருக்காங்க சங்கீத பாடல் பாடியிருக்கிறாங்க ஆனால் என்ன தெரியல அதை செய்யும்போது அவங்களுக்கு உணரல இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் உணர்ந்தார்கள் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய நேரங்களில் நம்ம செய்ய நம்மளை ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியம் நம்மளுடைய உணர்வுக்கு வருவதில்லை செய்து முடித்து அந்த காரியங்களை நம்ம முடித்ததுக்கு பின்பாகத்தான் நமக்கு தெரியும் ஆஹா இதுக்கு தான் இந்த காரியம் நடந்துச்சா அப்படின்னு புரியக்கூடியதா அப்போ எனக்கு அருமையானவர்களே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொன்னால் அதுக்கு கீழ்படிங்க இப்போ நம்ம மாம்ச பிரகாரமா பாருங்கள் நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லும்போது பிள்ளைகள் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் எப்படி எப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் பெற்றோர்களுக்கு வந்து இது தெரியும் ஏன் அவங்க அப்படி வாழ்ந்திருந்ததுனால அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளுறதில்ல ஆனால் பெரியவங்களானதுக்கப்புறம் அதை செய்வோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்பொழுதும் வந்து எங்கள் அம்மா வந்து பாகக்காய் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லது ரான்னு அப்போ நான் வந்து சொல்லுவேன் ஐயோ கசக்குமா எனக்கு வேண்டே வேணான்னு சொல்லி நான் பாகக்காயே சாப்பிட மாட்டேன் பிறகு பின்னாடி இங்கே லண்டனில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சிலர் வந்து இந்த பாகக்காயும் வெங்காயம் போட்டு ஒரு சலாட் மாதிரி பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இந்த பிளட் ப்ரெஷரு ப்ளஸ்ஸு டயபெட்டிக் நல்லதுன்னு சொல்லி நிறையா சகோதரர்கள் சாப்பிட பார்த்து நானும் சாப்பிட பழகிட்டேன் இப்போ நான் சாப்பிட்றேன் இப்போ நான் என் பையன் சொன்னால் டே இது சாப்பிட்ற நல்லதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறான் நோ வேண்டாம் டேடி ஐ டோன் வான்ட்டுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவனுக்கு உணருவான் அது போல தான் எல்லாமே நம்ம ஆவிக்குரிய முறையிலையும் நிறைய காரியங்கள் தேவன் நம்மளை வந்து கீழ்ப்படியை சொல்லும்போது நமக்கு புரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற கீழ்ப்படிதலை ஆபிரகாம கூப்பிட்டு நீ இருக்கிற வீட்டை விட்டுட்டு இருக்கிற ஊரை விட்டுட்டு நீ வாடினார் நீங்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நம்மகிட்ட தேவன் சொல்லும்போது நமக்கு தெரியும் ஆப்ரகாமுக்கு அப்போ தெரியுமா தெரியாது அவர் சந்திரனை வணங்கிட்டு இருந்தவர் தேவன் யாரும் தெரியுமா தெரியாது ஆனால் போனால் கீழ்ப்படிந்தாரா அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் வெதர் இட் மேக் சென்ஸ் ஆர் நமக்கு புரியுதோ புரியலையோ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க ஒரு காலகட்டத்தில் புரியும் அல்ல ஆண்டவரே இது வந்து அருமையான நல்ல நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமாண்டவரே எங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ அந்த நேரங்களில் ஏன்னா இங்கே ஸ்ரீஷர்களுக்கு துவக்கத்தில் தெரியல ஆண்டவரே ஆனால் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அதுபோல் சில நேரங்களில் எங்களுக்கு துவக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள அல்லப்பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்